ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் சூப்பரான மணியை நீங்கள் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நியூ ஆப், வெப்சைட்டு, பேமெண்ட் ப்ரூஃப், நியூ ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்துட்டு என்னோட வீடியோக்கில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நண்பா, இப்போ இந்த வீடியோவில் ஒரு பேடிஎம் கேஷ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மினிமம் விட்ரா 1 ரூபா, நான் லைவாக விட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நண்பா. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவில் டெய்லி டேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்துட்டு என்னோட வீடியோக்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கு பிளே ஸ்டோரில் 4.3 ரேட்டிங் வந்துட்டு எடுத்திருக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சைனிங்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கண்டினியூனு சொல்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண அப்புறமா ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு விட்ரா பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்துட்டு ஆன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். விட்ரா பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட வந்துட்டு 1 ரூபா 60 பைசா இருக்குது. ஸோ அது மேலே நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆன் பண்ணுற மணியை பேங்க்குக்கு யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்குக்கு யூபிஐ, ஃபோன்பேயில் நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணோம் அப்படின்னா மினிமம் விட்ரா 25 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு பேடிஎம்மில் விட்ரா பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா 1 ரூபா இருந்தாலே நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணிக்கலாம். நோ மினிமம் விட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு பேடிஎம்மை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேடிஎம் ஹோல்டர் நேம் அண்ட் பேடிஎம் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேடிஎம் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு 1 ரூபா வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். 50 காயின்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு 1 ரூபா என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு விட்ரான்னு சொல்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. வித்தின் 3-4 டேஸ்லேயே வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். இந்த 1 ரூபா வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆன அப்புறமா வீடியோவை வந்துட்டு கண்டினியூ. இப்போ நான் விட்ரா பண்ண 1 ரூபா வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேமெண்ட் வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு வித்தின் 3 டேஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்னோடய பேடிஎம் வேலெட்டை ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்போட நேமும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெய்லி டேட்டா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கு விட்ரா பண்ணமோ அன்றைக்கான டேட்டும் வந்துட்டு போட்டிருக்காங்க. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் 19ஆம் தேதி வந்துட்டு விட்ரா பண்ணேன். ஸோ அந்த டேட் போட்டிருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தான் எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் டேட்டு. ஸோ பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க நண்பா. இப்போ இந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி மணி வந்துட்டு ஆன் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். எனக்கு வந்துட்டு டோட்டலாக 2 டாஸ்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வால்பேப்பர் ஆப், ஒன்று வந்துட்டு ஹவுசிங் ஆப் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 பாயிண்ட் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். 50 பாயிண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ரூபா. இப்போ வால்பேப்பர் ஆப் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு உங்கள் குரோம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா வால்பேப்பர் ஆப் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதே மாதிரி இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இதுவும் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்புறமா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்துட்டு ஷோ ஆகும். ரியலாக நம்ம வந்துட்டு வால்பேப்பர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது மாதிரியே இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதை ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்புறமா உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கேலரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இப்போ வந்துட்டு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேம் நான் எடுக்கிற மாதிரியே நீங்களும் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 5 ஃபோட்டோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா 5 ஃபோட்டோவும் சேம் மெத்தடில் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறமா வால்பேப்பர் ஆப்னு சொல்லி ஒரு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறமா நம்ம எடுத்த ஸ்க்ரீன் ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ண அப்புறமா அப்லோடுன்னு சொல்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா, இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 20 பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கும். கரெக்டாக வந்துட்டு எனக்கு 120 பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கும். அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2 ரூபா கிட்ட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவருக்குள்ள அவங்க வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம வேலெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி விடுவாங்க.
நான் அப்லோட் பண்ண சேம் மெத்தடில் ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி அதை அப்லோட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு க்ரீன் ஷாட் எடுத்து அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகுது நண்பா, கரெக்டாக வந்துட்டு அவங்க ஒரு 5 hours வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 rupee மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேப் வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50 points வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 rupee அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் யூபிஐ ஃபோன் கூகுள் பே கொடுத்துருக்காங்க. பேங்கில் நம்ம விட்ரா பண்ணணும் அப்படின்னா 25 rupees மினிமம் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பேடிஎம் வேலெட்டுக்கு விட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் விட்ரா 1 rupee இருந்தாலே நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணிக்கலாம், நோ மினிமம் விட்ரா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பேடிஎம்மை செலக்ட் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 1 rupee இருந்தாலே நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த டேப் வந்துட்டு கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு 1 rupee என்டர் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ண அப்புறமா அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு விட்ரான்னு சொல்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் 3 days நீங்கள் விட்ரா பண்ண பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நண்பா பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க, விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள்.